காண்டாமிருக வண்டுகள் பகுதி ஒன்று. ஒரு தென்னந்தோப்பில் நமது கண்களில் படுவது ஒன்றிரண்டு பூச்சிகள்தான். ஆனால் ஆயிரம் பூச்சிகள் இன்னும் நம் கண்களுக்கு தட்டுப்படாமல் இருக்கின்றன. காண்டாமிருக வண்டுகள் அவைகளுள் ஒன்றாகும். இவைகளின் மூக்கின் மேலே கொம்பு போன்ற ஒரு அமைப்பு இருப்பதால் இவை காண்டாமிருக வண்டு என்று அழைக்கப்படுகின்றன. 2 முதல் 6 சென்டிமீட்டர் நீளம் வரை வளரும் இவ்வகை வண்டுகளால் மரத்தின் குருத்து பகுதி பெரிதும் பாதிப்படைகிறது. புதிய இலைகள் மற்றும் குருத்துக்களை இவை தாக்கி அழிப்பதால் இலைகளின் வளர்ச்சியை இவை முற்றிலும் முடக்குகின்றன. எனக்கு தெரியாம அந்த கருப்பு காண்டாமல் வந்து கருப்பு கலர்ல இருக்கு, பெருசா இருக்கும். அது வந்து மரத்துல வந்து தாக்கிடும். குருத்துல கரெக்டா குருத்துல தான் தாக்கும், வேற எங்கேயும் விழுவாது. குருத்துல இருக்கும் போது அந்த குருத்து வராது. குருத்து அதோட நின்று ஸ்டாப். அடுத்த மாசம் இன்னொரு குருத்து வரும்போது அந்த மட்டையெல்லாம் கட்டாயி கட்டாயி வரும். இந்த மட்டையும் நமக்கு ஃபுல்லா வராது, பாதியோடு தான் நிற்கும். இந்தியாவில் இயற்கை உரமாக மாட்டு சாணம் பயன்படுத்தப்படுகிறது. மாட்டு சாணத்தில் 200-300 முட்டைகள் வரை இடுகின்றன. அம்முட்டைகளிலிருந்து இளம் வண்டுகள் வெளிவருகின்றன. வெளிவந்த இளம் வண்டுகள் குருத்து பகுதியை தாக்க மரத்தின் மேலே சென்றுவிட முதிர் வண்டுகள் மீண்டும் இனப்பெருக்கம் செய்து முட்டைகளை இடுகின்றன. இது தோப்பில் இருக்கும் அனைத்து மரங்களுக்கும் அச்சுறுத்தலாக அமைகின்றது. புதிய குருத்து உருவாகும் பொழுது இவ்வண்டுகள் அவற்றை தாக்குகின்றன. அவ்வாறு தாக்கப்படும் குருத்தின் இலைகள் விரியும் பொழுது அவ்விலைகள் வி வடிவில் காட்சியளிக்கும். இது இந்நோய் தாக்கப்பட்டதற்கான அறிகுறியாகும். மேலும் இவ்வண்டுகளின் தாக்குதலால் ஏற்படும் காயங்கள் சிவப்பு கூன் வண்டுகள் போன்ற பிற வண்டுகளை மரத்தின் பால் ஈர்க்கச் செய்கிறது.